Hi friends, welcome to my channel. Ellarum eppadi irukkeenga friends? Innikku enna paaka porana? AARI work blouse vandu eppadi stitch pannalam solittu paakalanga. Na vandu front, back, sleeve ellame vandu na cut panni vechirukken first. Ippo vandu eppadi stitch pandradhan paakalam. First foot vandu single foot ah maathi vechukonga. Adukapram ippo back eduthukalam. Back piece eduthittu na adukku mela lining vechukalam. Lining vechittu first pin pannikonga. Center paathittu pin pannikonga. மேலையும் கீழே ரெண்டு பக்கமும் பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். விலகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க் பண்ண எஜ்ஜிலேயே வந்து சுற்றியும் ஒரு ரவுண்ட் நெக்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு சுற்றியும் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டியே வந்து இந்த எஜ்ஜில் ஸ்டிச் போட்டே வாங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும், பீட்ஸ் எதுவும் அடிபடாத மாதிரி. அதுக்காக தான் நம்ம சிங்கிள் ஃபுட் மாற்றிட்டோன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். சிங்கிள் ஃபுட்டில் தான் ஸ்டிச் பண்ண முடியும் AARI ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே. நெக்கு ஸ்லீவ் எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் சுற்றியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றியும் 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் கொடுத்துட்டு லைனிங் அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. படிமான தையல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு லைனிங் அழகாக திரும்பி வரும். ஏன்னா AARI ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ண முடியும், மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது பீட்ஸ் இருக்கனால. ஸோ லைனிங்கில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, அதை அப்படியே லைனிங்கை வந்து பேக் சைடு திருப்பிக்கலாம். நல்லா திருப்பிட்டு ஒரு டைம் அயன் பண்ணிட்டிங்கன்னா நெக்கு அப்படியே வந்து பேக் சைடில் படிஞ்சு வர மாதிரி வரும். இப்போ சுற்றியும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து. இப்போ எக்ஸஸ் கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைட் பீஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு கீழே எவ்வளோ மடித்து தைக்கணும்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு
திருப்பி ஒரு படிமான தையல் போடணும். ஃபஸ்ட்டு எஜ்ஜெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கை வந்து பேக் சைட் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே படிஞ்சு வரும். இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுற்றியும். இப்போ எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி நான் ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க.
ரெண்டு பீஸும் ஒன்றா மடக்கி வச்சுட்டு 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் 1.5 இன்ச் மேலேருந்து கீழே ஷார்ப்பாக பிடிச்சிக்கலாம். ரெண்டு பீஸையும் ஒரே டைமில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு திருப்பி மறுபடியும் அதுலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டாட்டும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயின் கிளாத்து ஒரு பீஸும் லைனிங் கிளாத் ரெண்டு பீஸும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பேக் பீஸில் ஜாயின் பண்ணணும்.
ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது பேக் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸை நம்ம போட்டு கீழே வந்து எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைட் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பிடிக்கிறதுக்கு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சிலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடு மேலே வச்சு ரெண்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சென்டரில் வச்சு ரெண்டும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு கீழே ஜாயின் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சிங்கிள் ஃபுட்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
அது காலின்ச்சு ஒட்டி இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை இல்லைங்களா, அதனால் ரெண்டு தையல் போட்டிங்கன்னா நல்லா பின்னாடி திரும்பி படிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோங்க. மேலே லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுற்றியும் அந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம ஸ்லீவு. இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே வந்து லாஸ்ட் எட்ஜிலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிக்கோங்க. நார்மலாக நான் லைனிங் ஸ்டிச்சிங் வீடியோ எப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஈஸியான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நார்மலாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வி பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். மாலோ ப்ளவுஸ் வச்சு எந்த அளவுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ரெண்டு சைடும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நெக்கு ஸ்லீவு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஃபுட்லேயே வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைடு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அடுத்தது டேசில்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரோப்பில், இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேசில்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்படி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.